வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஆ, இந்தோ ரோசி பால் வாங்கி பால் வாங்கி போகலாம். கத்தினே இருக்கும் பால் ஊற்றுற வரைக்கும். ரைட், ஓகே. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஷூட் இருக்குது. காலைல ஒரு 9 மணிக்கெல்லாம் அங்கே வர சொல்லியிருந்தாங்க. 9 to 10 சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி கிட்டத்தட்ட 6:30 சீக்கிரம் எழுந்துச்சு. தம்பி சீக்கிரம் எழுந்திரான்னு சொல்லியிருக்கேன் நைட்டு. ஏன்னா அவங்க குடிப்பாட்டி ரெடி பண்ணி டிஃபன்லாம் கொடுத்துட்டு போயிடுவேன். மதியான சாப்பாடு, நைட்டு டிஃபனு, நாளைக்கு காலையில் டிஃபனு, நாளைக்கு மதியான சாப்பாடு போய் பார்த்துப்பாங்க. ஸோ என்னால் வர முடியாது. இந்த வீடியோ நீங்கள் போகிறேன் இல்லையா, இதோட இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ இருக்காது. நாளைக்கு மதியானமும் நாளைக்கு நைட்டு தான் வீடியோ போகிறோம். ஓகே, அதுவே பழைய வீடியோ பழைய வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் பேர் கலைஞர் நகர். இன்றைக்கி நான் ஷூட் போகிற இடம் பெருங்காவூர் ரெட்டில்ஸ், அந்த இடத்துல தான் ஷூட் இருக்குது. ஃபுல் டே இப்போ காலையில் ஒரு 10 to 11 ஸ்டார்ட் ஆச்சுன்னா மறுநாள் காலையில் 10 to 12, 24 மணி நேரத்தில் படம் எடுக்கிறாங்க. சொல்கிறேன் அந்த படம் எப்போது ப்ரீவ் போடுறாங்கன்ட்டு எல்லாமே வரலாம். ஓகேவா? தேங்க்யூ. கீழே போகலாம். தம்பி சீக்கிரம் எந்திரிக்க சொன்ன எந்திரிச்சிருக்கலாம் தெரில. ரைட், வரமா கடைக்க போகிறோமா? வருமா இந்த வரமா வரமா கடைக்க போகிறோமா? போ, மிர்ச்சியில் போகிறோம். எந்திரிக்க சொன்னேன். ட்ரே ட்ரே ஒன்று குடிப்பாட்டு கிளம்பணும். அது டைம் ஆகுது. லைட் போட்டை போட்டுக்கணும், மறந்துட்டுருக்கேன். இப்போ அம்மா நீ எப்போ இருந்து எப்போ குளிச்சுட்டு 2 மணி நேரம் அவன் குளிக்கிறதுக்கு குட் மார்னிங். யார் சூர்யா காணோம்? சூர்யா எங்க? லைட் போட்ட ஏ மாட்டேங்குது. குட் மார்னிங். குட் மார்னிங். ஓ, அந்த ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், சூரிய எங்கே போனான் காலையிலேயே? சூரிய பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஆளை காணமே சூரிய. பூனை கத்துது. எங்கடா அந்த பூனை? கெண்டு பூனை சிரிக்குதா அழுகுதா தெரியல, கையெல்லாம் பூருது. கெண்டு பூனை. பூனை, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பாரு, என்னாச்சு? காஃபே கொடுக்க வாங்க. சரி, வருவாங்க. நான் எங்கே போகிறேன்? நான் எங்கே போகிறேன்? 1, 2, 3, 4 அங்கே போகிறேண்ணா. அப்புறம் சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல, நேற்று நேட்டு சொன்னேன்ல. போய்ட்டு வந்துட்ட கடைக்கு பால் வந்துட்ட. வேறு எதுனா வேணுமா உனக்கு? வேறு என்ன வேணும்? நீ வரியா 1, 2, 3, 4 நான் டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம். வரியா? சரி, நான் கடைக்கு போட்டு வந்து எந்திரிச்சு உட்காடுறியா? பாய் சொல்லு. இந்த வைக்க போகிறேன். இப்போ நான் சுடு தண்ணி வச்சுட்டேன். ஏன் டல்லாக இருக்கேன்? ஒழுங்கத்தான் சரியாயிடும். எங்கே ஒழுங்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன். பாபு அப்பா அடிக்கிறாய் அடிக்கிறாயா? எம்மா 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 அப்பா அடி. ஒரு ஒழுங்க துவச்சிக்கலாம். ஏ உனக்கு கோவம் வந்தால் தான் நீ அழகாக இருக்கேன். நிறைய பேர் சொல்லிக்கிறேன் நீ அழகாக இருக்கேன். கோவம் வந்தான் வாயில் கை வச்சு ஐ கச்சிட விட்டான். ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ கச்சிடா கச்சிட கச்சிடும். சரி, கடை பால் வந்துடுறேண்ணா. அச்சுக்கோ, இப்படி பண்ணு. ஹைஃபை. சரி, கடை போட்டு வந்துட்டேன். லக்ஷ்மிக்கு வந்து என்ன வாங்கி தரணும்? பிரியாணியா? லக்ஷ்மிக்கு என்ன வாங்கி தரணும்? பிரியாணியா, வாழைப்பழமா, கீரையா? லக்ஷ்மி கீரை சாப்பிடுமா, பிரியாணி சாப்பிடுமா? கேட்டுறேன். சரி, வாங்கி தந்து வந்துட்டேன். ஃபேன் கொண்டு போகிறேன். சுடுதண்ணி வைக்கவா? என் தம்பியை போட்டு அடிக்கணும், பிடிக்கணும், கடிக்கணும், லுங்கை தூக்கி பிடுங்கண்ணா. அவன் கத்துனாதான்
எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஏன்னா அவன் நார்மலாக இருப்பான் நான் தெரிஞ்சுப்பேன். சப்போஸ் நான் வந்து அவனை வந்து என்ன சொல்கிறது, அவனை லுங்கி போட்டு எடுத்து அவனை வலித்து அவன் கத்தாமல் சைலண்டாக இருந்தானா அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுன்னு எனக்கு போகிறதுக்கு மனசு ஷூட்டிங் அங்கே மனசு கூட வராது. இப்போ நான் ஷூட் போகிறேன் இல்லையா, எதுனாலும் நடக்கலாம். ஒன்று லுங்கியில் கக்கஸ் போகலாம், இல்லாட்டி எதனா ஒன்று பண்ணிவிட்டு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கலாம். அங்கேருந்து பெருங்காவூர் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அவனை பார்த்துட்டு போனான். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் அவன் அவனை விட்டு ஒரு நாள் இருக்க போகிறேன். காலைல 10 மணி, நாலு காலைல 10 மணிக்கு வருவேன். அது வரைக்கும் கடவுள் தான் காப்பாற்றணும். அவன் சில சமயம் மதியானம் திடீர்னு சாப்பிட மாட்டான், பாபுவை கூப்பிடு நான் சாப்பிடணும் அதான், இல்லாட்டி நைட்டு சாப்பிட மாட்டான், பாபு விட்ட சொல்லணும். எங்கள் அண்ணி எங்கள் எங்கள் ஒய்ஃப் என்ன தான் பண்ணாலும் என்னை கேட்பான் அவன். அதுக்கு தான் மணி 6:30 ஆகுது. நான் வீட்டிலேருந்து 9 மணிக்கு கிளம்பி ஆகணும், அப்போ தான் அங்கே 10 மணிக்கு போக முடியும். அப்பா சூரியக்கு 2 மணி நேரம் ஆகிடும் ரெடி பண்ணுறதுக்கு. இன்னும் வெயில் சூரிய நடி, கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம்மா. வணக்கம்மா. ஏன்னா அங்கே ஒரே பொட்ட கடை இருக்கும், அங்கே வெயில் தாங்க முடியாது. இதுதான் திருமாவளவன் சார் ஆஃபீஸ். எனக்கு ஒரே கூட்டம் வந்துச்சு. முனிமா வக்காம் அந்த 7:30 வருவாங்க. லக்ஷ்மிங்க கட்டி போட்டிருக்காங்க. உடனே திரும்பி பார்க்க பாருங்க. லக்ஷ்மி பொங்கல் வச்சிருக்கு, கீரை வாங்கி வந்துடுறேன். ஓகே இங்கே வந்தாச்சு. இது எங்கே போகுது இதெல்லாம்? அம்மாடி போதுமா? போதுமா தள்ளவா? ஓகேப்பா. கீரை இருக்கா? ரைட் ஓகே. கீரை வந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வணக்கம் தலைவரே. கீரை எவ்வளோ தலைவரே? 15 ரூபா. 2 கட்டையே தின்னுருக்கேன், காசு கொடுத்துடும் உள்ள. 15 ரூபா பரவாயில்ல, கீரை நிறையவே இருக்கு. ஸோ 2 கட்டையே தின்னுருக்கேன், கொடுத்துடுவோம் லக்ஷ்மி. அங்கே முனிமா இருந்தால் அந்த அகத்திக்கீரை கிடைக்கும், முனிமா இல்லை. ஆமாம், என்ன பொங்கலாக வச்சிருக்க லக்ஷ்மி? நீ தொட்டு கும்பிட்டுங்க. இந்தாம்மா சரண்டா உட்காந்துருக்கேன். பொட்டே பொட்டு, அது கருப்பு, அது பார்க்குது பாருங்க அங்கேருந்து. வா பொட்டே, தங்கம் உனக்கு கீரை தள்ளியாடி சாப்பிடுவா. நீ கீரை கீரை எடுத்துடும். அந்த இந்த வர வர நல்ல. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லவர்கள் வாழும் போது நன்மைகளும் கூடி போகும். இந்தம்மா மொல்லமாக சாப்பிட்றேன். இந்த இந்த என்ன பா, என்ன பா, என்ன பார்த்தா தருவேன். ஆ இந்த செம்ம அழகாக இருக்குது. குழந்தை, குட்டி குழந்தை, குட்டி குழந்தை. எதுக்கு? ஆ ப்ளூ எனக்கு பிடிக்கும். நீங்கள் தான் ப்ளூ போட்டிருக்கீங்க நிறைய வீடியோவில். இல்லை ப்ளூ 2 பனியன் இருக்கு, ப்ளூ 2 ஷர்ட் இருக்கு. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்குங்க. வீடியோஸ் நல்லா இருக்குங்களா உங்களுக்கு? தேங்க்யூ தேங்க்யூ. அக்கா கடை கேட்டதாக சொல்லுங்கள். வரட்டுங்களா? தரிசனம் கோடி புண்ணியம். இன்றைக்கி பிரதோஷம். இன்றைக்கி கோயிலில் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். பால் கீரை எல்லாம் வாங்கியாச்சு. டீ சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டியா இல்லையங்க? இந்தாம்மா அவர் ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. வாங்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 3 கட்டு வாங்கினேன், 2 வந்து லக்ஷ்மி கொடுத்துட்டு பொட்டம்மன் கொடுத்து. இங்கே பாருங்கள் அப்படியே வாடி போய் தொங்குது. சப்பாடி பால் தயிருங்க விற்கிறது கூட பயமாக இருக்குது. நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் காலையில். ஸோ நாளைக்கும் சேர்த்து வாங்கி வந்துட்டேன். நான் வீட்டை விட்டு போகிறப்போ இப்போ கிளம்புற மணி பார்த்துங்க. கிட்டத்தட்ட 6:30 கிளம்புனா 7:30 ஆயிடுச்சு. இந்த கடை போயிட்டு அந்த கடை போயிட்டு ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு யாரும் பேசுவாங்க. கிட்ட ஒரு 10 நிமிஷம் இப்போ எழுந்திரிச்சு உட்காடுறான். அம்மாடி முருகா, சொன்ன இல்லையா 1:30 அவன் எழுந்திரிச்சு உட்காடுறதுக்கு. ரேடியோ வேறு போட்டுருவான், ஒரு பக்கம் பாடின்ட்டுருக்கோம். ரைட், ஆஃப் பண்ணியாச்சு. கோவம் மட்டும் வருங்க, எது சொன்னாலும் கோவம் மட்டும் பயங்கரமாக வரும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயசாச்சு சொன்னாலும் கோவம் வந்துடும். பார்த்தீங்களா இவ்வளோ திமிராக உட்காந்துருக்கேன். உங்கள் மூஞ்சி பாருங்க கொஞ்சம். அம்மே படுத்துட்டான், படுத்துட்டான், மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறான். கோவம் வந்துச்சு அவனுக்கு, கோவம் வந்துச்சு. மொல்லமாக பேசினா திரும்பி பார்ப்பான். சூரிய கண்ணா காலில் எப்படி இருக்கு பாருங்க, குழந்தை கண்ணா இருக்கும்.
இவனோட பாதம் நீங்கள் பார்த்துருக்கலாம், சூரியுடைய பாதம் பிறந்து நடந்ததே கிடையாது. சூரிய காலகாமி பாதம் பாதங்காமி இங்கே பாருங்கள், மழை 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 மழைன்னு இருக்கும். இதை பாருங்கள், அழகாக இருக்கும் கால், கிருஷ்ணங்கால் மாதிரி இருக்கும். சூரிய குழந்தை கால் தானே உண்டு, மூஞ்சி குழந்தை மூஞ்சி கையடே டைம் ஆகுது எனக்கு. சரி சரி, நான் காமிக்கல, வீடியோ காமிக்கல, பாய் சொல்கிற எல்லாருக்கும் பாய் சொல்கிற, இப்போ இங்கே பார்த்து பாய் சொல்லு, நீ பார்க்கலாம் கோச்சிப்பாங்க. உன் காலை காமிக்க வேணாமா, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சாமிக்கிட்ட டெய்லி என்ன கும்பிடுவேன், நீ சாமிக்கிட்ட என்ன கும்பிடுவேன், நடக்கூடு நடக்கூடு வேறு என்ன கும்பிடுவேன், அழக்கூடு. இப்போ கும்பிட்டியா கடையில் பாபா கிட்ட கும்பிட்டியா, கும்பிட்டியா இல்லையா, கால் டெய்லி வந்து சொல்லுவான் நடக்கூடு நடக்கூடு. 44 வருஷமா சொல்லிட்டான், நடக்கொடுக்குறார பார்க்கலாம். ஓகே சரி, பாத்ரூம் போறியா, மணி கிட நான் இப்போ இங்கேருந்து 8 இல்லாட்டி 9 கிளம்பணும். நின்று எந்திரிச்சு உட்காரல, இன்னும் கோவம் வந்துச்சுன்னா மூஞ்சை வந்து நுழுங்கி தொச்சு இப்போ தூரம் எடுத்துக்கிறேன் நான். இப்போ தான் வெளியே காய வச்சு எடுத்து எடுத்துக்கிட்டேன், எடுக்கா வேணாமா, ஏன் மூஞ்சி ஒர்றன்னு வச்சுருக்க, எந்திரி ஏய் கால் பாருங்க, டிக்கி டிக்கி டிக்கின்னு ஆடும், அங்கே இருக்கிற கைப்பிடிச்சா காலாடும். கோவந்துச்சு 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 ஏய் சரி பாய் சொல்லு, சிரிச்சிரு ஒருவாட்டி சிரிச்சுக்காங்க ஒருவாட்டி, என்னவென்று சொல்வதம்மா. ஆமாம் குழி விழுது பாருங்க என் தம்பிக்கு, ஏய் செம்ம ரைட் ஓகே ரைட் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லு. அப்பால அப்பால இத்தோட நான் மத்தியானம் இருக்க மாட்டேன், நைட் இருக்க மாட்டேன், நாளைக்கு சாயங்காலம் வரணும்னு சொல், நாளைக்கு நாளை இரவு வரணும்னு சொல், நாளை இரவு வருவேன் வரும் ம் பகிறீங்களா ரைட் ஓகே பாய் 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 ரைட். அங்கே போயிட்டு எனக்கு டைம் கிடைச்சா லைவ் போடுவேன், ஏன்னா பக்கத்தில் லைவ் போட்டால் கண்டிப்பாக ஈவினிங் லைவ் போட்டால் போடுவேன், கரெக்டாக சொல்ல தெரியல எனக்கு அங்கே நிலமை எப்படின்ட்டு. அங்கே ஒரு ஊரில் வந்து ஷூட்டிங் நடக்குது, ஒரு வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்குது, அது முடிச்சுட்டு கோயில் திருவிழா உண்மையில் நடக்குது, உண்மையில அந்த கோயில் திருவிழா நாங்கள் டான்ஸ் ஆடுறோம், அந்த டான்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, தன்னை நானும் இல்லை, வானம் இல்லை என்றால் நதியும் இல்லை, இந்த வார்த்தை இல்லை என்றால் நீளம் இல்லை, நீ வந்ததால் வந்த பூ வந்தது, நீ வாடினால் வந்த பூ வாடுமே, இந்த சாந்தி கண்ணே கலங்காதி வண்ணமே அன்பு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாடு பார்த்து பாட்டு பாடி மனசை தேடிப்பேன், என்ன பண்ணுறது, சூரியன் பிடிச்ச பாட்டு நான் பாட்டு, சூரிய பிடிச்ச பாட்டு நான் சொல்லு சார் டக்குன்னு சொல்லு, என்ன பாட்டு பிடிக்கும் மதுரி பாடு நீ பாடு பாடு மகனே மதுரி அது ஒரு போதும் பாருங்க, இன்னும் கூட உங்களை பார்க்க மாட்டேங்க, நீங்க அவனே பேசாதீங்க, தலை புங்கினே இருக்கான் கல்யாணம் பொண்ணு மாதிரி, அங்க பாக்குறாங்களோ ஒண்ணு அங்க பேர் குட் மார்னிங் மட்டும் சரி போ குளிக்க போவா.
இதெல்லாம் பண்ணே இருக்கணும்.